சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஓராம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி ஒன்று முதல் இரண்டு வசனங்கள் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கதாவே உமை கீர்த்தனம் பண்ணுவேன் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக கர்த்தராகிய தேவனை தன் வீட்டில் வரவேற்கும்படி கொண்டு வரும்படி தாவிது என்னவெல்லாம் செய்தான் என்பதை இந்த சங்கீதம் முழுவதும் நமக்கு பட்டியலிடுகிறது அதிலே கர்த்தரை தன் வீட்டில் வரவேற்கும்படி அவன் கொண்டு வந்தவைகள் என்ன அவன் எப்படியெல்லாம் கத்தரை தன் வீட்டிலே வரவேற்றான் தேவனை உள்ளே கொண்டு வந்தான் என்ற காரியங்களை நாம் ஆண்டவருடைய கிருபையினால கடந்த ஐந்து மாதங்களாக கவனித்து கொண்டு வர கர்த்தர் கிருபையாக நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு குடும்பத்திற்குள்ளே அல்லது ஒரு வீட்டிற்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டிய காரியங்கள் என்ன என்று கவனித்து வருகிறோம் முதலாவது நம்ம கவனித்தோம் ஒரு வீட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டியது கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ் என்று நாம் முதலாவது இதை குறித்து நாம் கவனித்தோம் இந்த செய்திகளெல்லாம் யூடியூப்பில் இருக்குது இந்த பழைய செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்கலாம் இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாம் கொடுக்கிற ஆலோசனை செய்திகளை நீங்கள் பழைய செய்திகளை கேட்கறது மாத்திரம் இல்லை மற்றவர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் குடும்பத்திற்குள்ளே முதலாவது கொண்டு வர வேண்டியது கீழ்ப்படிதல் ரெண்டாவது கவனித்தோம் ஒன்னெஸ் குடும்பத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஒரு மனம் என்று கவனித்தோம் இந்த ஒரு மனம் இருந்தால்தான் குடும்பம் தழைக்கும் செழிக்கும் என்று கவனித்தோம் மூன்றாவது குடும்பத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஆர்டர் அல்லது ஒழுங்கு நம்முடைய வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் இசைகேஆர் ராஜாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான் உன் வீட்டை நீ ஒழுங்குபடுத்து என்று சொன்னார் நான்காவது ஒரு வீட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஆலிவ் பிரான்ச் அல்லது ஒலிவ கிளை என்று பேசினேன் சமாதானம் ஒரு வீட்டிற்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரணும் என்று சொன்னேன் ஐந்தாவதாக கடந்த மாதம் பேசும்போது ஒரு குடும்பத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஆப்டிமிசம் அல்லது நம்பிக்கை விசுவாசம் முற்போக்கான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று கத்தர் சொன்னார் நம்ம வீட்டுக்குள்ள எது நடக்காதோ எது கடினமாக அதையே நம்ம பேசி இல்லாமல் நடக்கும் உண்டாகும் கிடைக்கும் நன்மை உண்டாகும் என்கிற வார்த்தைகளை பேசணும் அந்த மனநிலைக்குள்ள நம்ம வரணும் என்று நாம் கடந்த மாதம் கவனித்தோம் இன்றைக்கு ஆறாவதாக ஒரு குடும்பத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஆறாவது காரியம் கொலோசெயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கொலோசெயர் மூன்று ஒன்பது பத்து வசனங்களை பார்க்கலாம் ஒருவருக்கொருவர் போய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கழிந்து போட்டு தன்னை பூரணம் பாய்ணம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று வாசி இங்கே அவர் முக்கியமாய் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன ஒரு குடும்பத்திற்குள்ள ரெண்டு பேர் ஒருமனமா ஐக்கியமாக இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு வரப்பட வேண்டிய ஆறாவது காரியம் ஓப்பன்னஸ் வெளியரங்கமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வீட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டும் அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க இன்னொரு விதமாக சொன்னால் ஒருவருக்கொருவர் காரியங்களை மறைக்காதீங்க நீங்கள் வெளிப்படையாக இருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து மற்றவர்களுக்கு முன்பாக அல்லது உங்களுடைய கணவன் மனைவிக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோருக்கு முன்பாக ஒரு ஓப்பன்னஸ் ஒரு டிரான்ஸ்பரன்சி உங்கள் லைஃப்பில் இருக்கணும் வெளியரங்கமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன் இந்த வெளியரங்கமாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பை வந்து நாம் சொல்கிறது ரொம்ப ஈஸியான அநேகருக்கு அதுக்கு விருப்பமும் இல்லை நாட்டம் இல்லை அதற்கு பிரியமில்லை வெளியரங்கமாக வாழணும் வெளிப்படையாக வாழணும்னு நினைக்கிறது வந்து நிறைய பேருக்கு நிறைய பயங்கள் உண்டு வெளியரங்கமாக எல்லாத்தையும் சொல்லிட்டா இப்படி வாழ்ந்துட்டா அதனால் பிரச்சனை வருமே அப்படின்னு நிறைய பேர் பொதுவாகவே எவ்வளவுக்கு அதிகமாக ஒருவருக்கு ஒருவர் போய் சொல்லி இருக்கிறத இல்லாததா இரு இல்லாததை இருக்கிறதா சொல்லி எப்படியாயிலும் வந்து நற்பெயரை வாங்கிடணும் பிரச்சனைகளை கிளப்பக்கூடாது இப்போ எந்த போராட்டத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு ஒரு மூடு மந்திரமாகவே குடும்பத்தை நடத்த அநேகர் விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு தழைக்க வேண்டுமானால் நாம் வெளியரங்கமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் வெளியே கொண்டு வரப்படாத மறைபொருள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது எவ்வளவுதான் நம் மறைக்க முயற்சி செய்தாலும் ஒரு நாள் வெளியே வரும் ஆதி பிதாக்கள் ஆகிய ஆதாம் ஏவாள் குற்றம் செய்த உடனே அவங்களுக்கு வந்த உடனே வந்து அவங்களுக்கு என்ன என்னன்னா மறைச்சிக்கலாம் ஒழிச்சுக்கலாம் நம்மளை மூடிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைத்தாங்க ஆனால் அதை அவர்களால் ரொம்ப நாள் அந்த மூடி வைக்க முடியல அவர்களால் தங்களை மறைத்து கொள்ள முடியல அவங்க ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க அவங்க என்னதான் மூடினாலும் மறைச்சாலும் கர்த்தர் அந்த மறைவிடங்களை வெளியிறங்கப்படுத்தினார் நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கண்டுபிடித்தார் அவங்க மறைச்சு ஒளிஞ்சு வாழ முடியாது அப்போது இருளுக்குள்ளே நம்ம மறைஞ்சு வாழ்வதை ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நம்ம செய்யாமல் நாம் எப்பொழுதும் வெளியரங்கமாக வெளிப்படையாக வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் கர்த்தருடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதா பாருங்கள் இந்த வெளியரங்கமாக டிரான்ஸ்பரண்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறத சிலர் தவறாக நினைக்கிறாங்க டிரான்ஸ்பரண்ட் லைஃப் என்பது நம்மை பற்றி நாம் பெருமையாக எல்லாத்தையும் வெளியே சொல்லி நமக்கு பேரையும் புகழையும் சேர்க்கிறது கிடையாது என்பதை நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும் நிறைய பேர் நான் வெளியரங்கமாக இருக்கிறேன் வெளியரங்கமாக இருக்கிறேன்னு சொல்லி தங்களுக்கு இருக்கிற பெருமைக்குரிய தங்களுக்குற மேன்மைக்குரிய காரியங்களை தங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அவங்களுக்கு பேர் உண்டாக்கக்கூடிய காரியங்களை தங்களை பிரபலமாக்கக்கூடிய காரியங்களை மட்டும் முதல் நிலைப்படுத்துவாங்க பிரச்சனையான காரியங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க அதை மூடி மறைச்சிட்டு தங்களை எப்பொழுதுமே நல்லவர்களாக குற்றமே செய்யாதவர்களாக தவறே நடக்காதவர்களாக இதை வந்து ஒரு மேட்டர் ஆஃப் அதை வந்து ஒரு பெருமைக்கான ஒரு ஸ்தலமாக மாற்றுவது தவறு நீங்கள் அதைதான் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டை வாசிக்கும் போது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வாசிக்கிறோம் அப்போ இந்த வெளியரங்கமான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நம்ம புகழ்ந்து பாராட்டிக்கிட்டு நம்ம தோல்லே நம்ம தட்டி கொடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் வெளியரங்கமாக சொல்றேன் பெருமைக்கு ஒரு இடமாக இந்த வெளியரங்கத்தை நான் பேசவில்லை யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் சொல்லுகிறது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியனிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியரங்கமாகும்படி ஒளியினிடத்திற்கு வருகிறான் என்று வாசிக்கிறோம் அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் உள்ள இருண்ட பகுதிகளெல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா மறைச்சிட்டு நல்ல புகழ்ச்சிக்குரிய பாராட்டுக்குரியவைகளை மட்டும் நாமளா நம்மளையே புகழ்ந்து புகழ்ந்து பேசுறது டிரான்ஸ்பரன்சி கிடையாது ஒளிப்பிடத்திற்கு ஓடுவதை தவிர்த்து இருளை விரும்புவதை தவிர்த்து வெளிச்சத்திலே நடப்பதற்கு வெளியரங்கமான வாழ்க்கைய முறையை நாம் வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவேன் வெளியரங்கம் அப்படின்றது நம்மை பற்றி புகழ்ந்து பேசுவது அல்லன்னு சொல்ற அதே நேரத்தில் வெளியரங்கம் அப்படின்றது வெளியரங்கமான வாழ்க்கை அப்படி டிரான்ஸ்பரண்டா வாழ்றது வெளிப்படையா வாழ்ற வாழ்க்கைன்றது மற்றவர்களுடைய குற்றங்களை எல்லாரும் பார்க்கும்படி பறைசாற்றுறது கிடையாது இஸ் இஸ் நாட் காசிப் மற்றவர்களுடைய குற்றங்களை வெளியரங்கம்மாக்குறதுல மகிழ்ச்சி கொள்வது வெளியரங்கம் கிடையாது நீங்கள் எபிஎஸ் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது கெட்ட வார்த்தை ஒன்று உங்களில் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வாசி அப்போது நான் எல்லாம் வெளிய சில பேர் இது இது ஒரு வார்த்தை நான் எல்லாமே மறைச்சி வைக்க மாட்டேன் எல்லாம் வெளியரங்கமாக பேசுவேன் வெளியரங்கமாக பேசுவேன் பத்து பேர் இருக்க இடத்துல பத்து பேருடைய குறைகளை எல்லாரும் பார்க்கும்படி அவமானப்படும்படி எல்லாத்தையும் பற்றி சொல்லிடுறது இவ்வளவு தூரம் மற்றவங்களுடைய குறைகளை எல்லாரும் கேட்கும்படி தலை குனபடி அவமானப்படுற அவமானப்படுறபடி சொல்ற இதே ஆட்கள் தங்கள் பிரச்சனைகளை தங்கள் குறைகளை தங்களுடைய விழுகைகளை சொல்லுவாங்களா அப்ப தங்க விழுகைகள் தங்க குறைகள்ல மறைச்சிக்கிறது வாயம்பு திறக்கிறதே இல்லை மற்றவங்க குறை கையில கிடைச்சா போதும் அது ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி பத்து பேர சொல்லாட்டி தூக்கம் வராது கேட்டால் நான் எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டேன் எல்லாமே வெளிப்படையாக பேசிடுவேன் டிரான்ஸ்பரன்சி இஸ் நாட் காசு வெளியரங்கமாய் வாழ்வது வெளிப்படையாக வாழ்வது என்பது மற்றவர்களை குற்றம் சுமத்துவதல்ல மற்றவர்கள் பெயரை கெடுப்பதல்ல மற்றவருடைய குறைகளை எல்லாருக்கு முன்பாக தார தம்பட்டை அடிப்பதல்ல டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னு சொல்றது நம்முடைய உள்ளத்தில் ஒரு குடும்பமாக வாழும்போது குடும்ப அங்கத்தினருக்கு எதையும் சத்தியத்தை மறைக்காமல் உண்மையாய் வெளிப்படையாய் நாம் இருள் இல்லாமல் நாம் வெளியரங்கமாய் வாழ முயற்சி செய்வதுதான் இந்த வெளியரங்கமான வாழ்க்கை இந்த வெளியரங்கமான ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப் இந்த டிரான்ஸ்பரன்சி நமக்குள்ள இருக்குமானால் ஏழு நன்மைகள் அதனால் உண்டாகும் வேகமாக பட்டியலிடுகிற நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் நம்பர் ஒன் இந்த வெளியரங்கமான ஒரு டிரான்ஸ்பரன்சி நம்ம லைஃப்ல இருக்குமானால் ரிலேஷன்ஷிப்ஸ்ல உறவுகளில் இருக்குமானால் அது கொண்டு வருகிற முதலாவது நன்மை இட் பிரிங்ஸ் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ் அது ஆரோக்கியமான உறவுகளுக்கு அது அடிப்படையாக அமைகிறது அடிப்படையாக அறிமுக அமைகிறது நாம் எப்பொழுது வெளியரங்கமாக வெளிப்படையாக பேசுறோமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே மறைக்காம இருக்கிறோமோ ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை பெருக்குகிறது நம்பிக்கை அதிகரிக்கும் போது உறவும் என்ன செய்கிறது நன்றாக உறுதியாக வளருகிறது அப்போ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணுமானா டிரான்ஸ்பரன்சி அவசியம் ரெண்டாவது டிரான்ஸ்பெரன்சிங் பெட்டர் கம்யூனிகேஷன் ஒருவரோடு ஒருவர் நாம காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதுல கூட ஒரு சுமுகமான ஒரு பேச்சு உண்டாகும் எப்போன்னா வெளியரங்கமாக பேசும்போது நம்ம மறைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நாம் நிறைய வேலையில் பேசும்போது நம்மளே உள்ள ஒரு பிரேக் போடுவோம் போதும் இதுக்கு மேலே வேண்டாம் சொல்லக்கூடாது இதை தெரிவிக்கக்கூடாது அப்போ அது என்ன ஆகுனா ஒருவரோடு ஒருவர் இருக்கிற நல்ல பேச்சு நல்ல உறவு அதில் கசந்து போகிறது பெட்டர் கம்யூனிகேஷனை வந்து டிரான்ஸ்பரன்சி தான் தருது நம்பர் த்ரீ டிரான்ஸ்பரன்சி என்ன கொடுக்குன்னா நம்பிக்கை ட்ரஸ்ட் டிரான்ஸ்பரன்சி பில்ட்ஸ் ட்ரஸ்ட் ஒருவருக்கொருவர் நம்பகத்தன்மையை இந்த வெளிப்படையான வாழ்க்கை தான் தருது அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவனை அவளை நம்பும் எப்போ அந்த நம்பிக்கை வரும்னா வெளிப்படையா இருக்கும் நான்காவது டிரான்ஸ்பரன்சி பிரிங்ஸ் இமோஷனல் இன்டிமசி உணர்ச்சி ரீதியாக ஒருவரோடு ஒருவர் அந்யோனியத்தை நெருக்கத்தை உண்டாக்குகிறது என்னன்னு சொன்னா இந்த வெளிப்படையான வாழ்க்கை டிரான்ஸ்பரண்டாக இருந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள வந்து பிரிவினை தள்ளி போகிறது தூரமாக தள்ளி நிற்கிறது அதெல்லாம் இருக்காது ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க மறைக்கிறது எதுவுமே இல்லை பாருங்கள் எப்போ நம்ம ஒரு காரியத்தை மறைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஒருத்தரை விட்டு ஒருத்தர் என்ன செய்வோன்னா விலக ஆரம்பிப்போம் எப்போ நம்ம மனம் திறந்து எல்லாம் வெளிப்படையாக பிள்ளைங்க பெற்றோர் கணவன் மனைவி எல்லாம் வெளிப்படையாக பேசிட்டாங்களோ அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறத பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது அவங்க ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் என்றைக்கு ஒருத்தர் வந்து வெளிப்படையாக வாழாமல் மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ ஒருத்தர் இருக்கிறத அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க என்றைக்கு ஒரு பிள்ளை தான் அப்பா அம்மாட்ட வந்து உண்மையை சொல்லாமல் பொய் சொல்ல ஆரம்பித்து உண்மையை மறைக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்பா அம்மா சமூகத்தில் இருக்கிறத அது விரும்பாது அப்பா இங்கே வந்து அந்த பிள்ளைங்க ஓடும் அம்மா வந்து அப்படி ஓடும் ஏன் ஓடுது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா அந்த இமோஷனல் இன்டிமசி ஒருத்தரோட ஒருத்தர் உள்ள நெருக்கம் அன்யோன்யத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அவங்க சும்மா தான் பார்ப்பாங்க இயல்பாக பார்க்கறது கூட ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு அவங்க பார்க்குற பார்வையே நம்மளை ஒரு மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்கல்ல மிரண்டவனுக்கா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்யா கரெக்டாக சொல்லி தெரியா சரி அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்வாங்க அது மாதிரி சும்மாவே அவங்க பார்த்தா கூட நமக்கு என்னமோ நம்மளை கண்டுபிடிச்சிட்ட மாதிரியே இருக்கும் இல்லையா அது அந்த இன்டிமஸியை உண்டாக்காது ஐந்தாவது இந்த டிரான்ஸ்பரன்சி எதுக்கு தேவைன்னு சொன்னால் இட் கிவ்ஸ் பெட்டர் கான்ஃப்ளிக் ரெசல்யூஷன் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மனத்தாங்கல்கள் வந்தால் கூட அந்த கான்ஃப்ளிக்ஸை வந்து ரெசல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப உதவி செய்யும் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மனத்தாங்கல்கள் வராத குடும்பம்னு ஒன்றுமே கிடையாது ஆனால் மனசில் வெளிப்படையாக இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை ரொம்ப சீக்கிரமாக என்ன செய்வாங்க அதை பேசி தீர்த்துருவாங்க அதை அதை வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க ஆனால் எதையுமே மனந்திறந்து பேசாதவங்க பல மாதங்களாக ஒருவரோடு ஒருவர் எதையுமே பேசாமலே இருப்பாங்க ஏன்னா இப்போ வந்த பிரச்சனை இல்லை ஏற்கனவே நிறையா விஷயம் சொல்லாமலே வச்சுருக்கோம் இதில் போய் அப்புறுவராக மாறி உண்மையை போய் சொல்ல போய் பழைய கதையெல்லாம் தெரியாமல் பேசி விட்டுருவோமோன்னு சரி அமைதியாக இருக்கிறதே நமக்கு பாதுகாப்புன்னு பேசாமல் இருந்துருவாங்க அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒருத்தரோட ஒருத்தர் இந்த ரிசல்யூஷன் கான்ஃப்ளிக்ஸ் வந்து ரிசால்வ் ஆகாமலே இருக்கும் ஆகவே இது ரொம்ப முக்கியம் ஆறாவது இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது எதுக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பர்சனல் க்ரோத் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கே இந்த வெளிப்படையான வாழ்க்கை ரொம்ப தேவை பாருங்கள் என்றைக்கு ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் மறைக்க ஆரம்பிச்சிட்டானோ ஸ்பிரிச்சுவலை கூட வளர முடியாது ஏன்னா தான் அந்த குற்ற மனசாட்சியோட தான் தேவ சமூகத்தில் இருப்பான் ஜோம் பண்ண முடியாது பைபிள் வாசிக்க முடியாது ஆராதனைக்கு வர முடியாது தேவனை தேட முடியாது கர்த்தருடைய காரியங்களில் முன்னேற முடியாது ஆவியானவருடைய பிரசன்னத்தை அவனால் உணர முடியாது இரண்டா கர்த்தர் அவனை கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார் அது அவனுக்கு ஒரு பெரிய குற்ற மனசாட்சியை உண்டாக்கும் பர்சனல் அவங்க வளர முடியாது ஃபேமிலியிலையும் வளர முடியாது அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க இருக்கிற நிலையிலேயே இருந்துருவாங்க ஆகவே ட்ரான்ஸ்பெரன்சி ரொம்ப தேவை கடைசியாக ஏழாவது டிரான்ஸ்பெரன்சி பிரிங்ஸ் அ ஸ்ட்ராங்கர் பாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள நல்ல நெருக்கமான ஒரு உறவு நெருக்கமான ஒரு ஐக்கியம் பாண்டிங் உருவாங்க வேண்டுமானால் அவங்க எப்போ தங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேச பழகிறாங்களோ அன்றைக்கு தான் அவங்க ரெண்டு பேர் ரொம்ப நெருக்கமாக மாறிடுவாங்க பிரிக்க முடியாது இணை புரியாத நண்பர்கள் சொல்லுவாங்க பாருங்கள் இணை புரியாத தம்பதியர் அப்படின்வாங்க அந்த மாதிரி அந்த பிரியாத தம்பதியாக இருக்கணும்னா நிச்சயமாக டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம் அவங்கள உடைக்கவே முடியாது அந்த டிரான்ஸ்பரண்டாக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் யாருமே அவங்க உறவை வந்து கெடுக்கவே முடியாது நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருந்து பாருங்கள் எத்தனை சக்திகள் வரலாம் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது சில பேர் சொல்லுவாங்க என் மாமியார் தான் எங்கள் குடும்பத்தையே கெடுத்து விட்டாங்க என் மாமனார் தான் எல்லாம் கெடுத்து விட்டார் ஏன் கெடுத்தார் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கணவன் மனைவி நல்ல டிரான்ஸ்பெரண்டாக ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருந்தால் எந்த ஆறு வந்தாலும் சா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ எந்த நாரோ வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால உள்ள நுழையவே முடியாது நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருந்தீங்கன்னா அவங்களாம் மேற்கொள்ளவே முடியாது ஆனால் நீங்கள் வந்து ஒளிவு மறைவு வச்சுக்கிட்டு நீங்களே உங்கள் உறவுகளில் வந்து சீராக இல்லைன்னா அங்கே இருக்கிற சின்ன கேப்ல அவங்களுடைய ரெண்டு வார்த்தை என்ன செய்யும் பெரிய பூகம்பத்தை கலப்பிரும் பெரிய பிரிவினை உண்டாக்கும் கசப்பின் வேரை உள்ள நுழைச்சிரும் அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் குடும்பங்களில் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிரான்ஸ்பரன்சி வெளியரங்கமான வாழ்க்கை வாழும் முறையை நம்ம வீடுகளுக்குள்ளே எவ்விதமாய் கொண்டு வருவது ஹவு டு பிரிங் டிரான்ஸ்பெரன்சி இன் லைஃப்ஸ் மூன்று காரியங்களை இன்றைக்கு நான் கர்த்தருடைய கிருபையின்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யாக்கோ எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஜேம்ஸ் சாப்டர் ஃபைவ் அண்ட் வேர்ஸ் சிக்ஸ்டீன் நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுதா நம்பர் ஒன் எப்படி இந்த டிரான்ஸ்பரன்சியை நம்ம ஃபேமிலியில் பில்ட் பண்ணலாம் என்று கேட்டால் நம்பர் ஒன் பிரிங் யோர் ஸ்ட்ராயல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டு தி ஓபன் உங்களுடைய போராட்டங்களை உங்களுடைய பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வாங்க வசனம் சொல்லுது உங்களுடைய நன்மைகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதாம உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் நம்ம நிறைய வேலையில் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசும்போது கூட உன்னை விட நான் வந்து நல்லவன் விட நான் வந்து நல்லவள் என்ற ஒரு பிக்சரை காட்டுறதுக்கு தான் நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம் நிறைய வேலை இது ஒரு தவறான ஒரு போக்கு என்பதை அறியாமலே நாம் இதை செய்கிறோம் நீங்க பொதுவாக பாருங்க கணவன் மனைவியை பாருங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு யாராவது பேச விரும்புகிறாங்களா அவங்களுக்கு நல்ல ஆழ்மனதில் தெரியும் நம்ம ஆரம்பிச்ச ஆரம்பம் தான் வச்ச வத்தி தான் இப்போ தீபாவளி பட்டாசா சரவடியாக போயிட்டு இருக்குன்னு தெரியும் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க தாங்க அந்த குற்றத்தை செய்தாங்க தாங்க தான் அதை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒத்துக்கொள்ள விரும்பவே மாட்டாங்க ஆதாம்ட்ட வந்து கர்த்தர் கேட்டார் நீ நான் விளக்கின கனியை புசித்தாயா பதில் என்ன புசித்தேன் புசிக்கல அவன் என்ன சொன்னான் நீர் கொடுத்த ஸ்திரீ என கொடுத்தால் நான் புசித்தேன் அந்த மாட்ட போய் கேட்டாங்க நீ புசித்தியா சர்ப்பம் என்னை வஞ்சித்து ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் சாப்பிட்டேன்னு ஒத்துக்க மாட்டாங்க நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டாங்க டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது என்னன்னு சொன்னால் நான் நல்லவன் 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 என்ன போல ஒருவரும் உத்தமே உண்மை உள்ளவன் உயர்ந்தவன் அன்புள்ளவன் யார் இருக்க முடியாதுன்னு சொல்லி பேசுறது உண்மை அது வந்து டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை கிடையாது இல்லைம்மா நான் கொஞ்சம் கோவப்பட்டேன் இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு தெரியாமல் பேசிட்டேன் நம்முடைய தவறுகளை நாம் வெளிப்படையா பேச பழகும் போது பாருங்க சண்டை பட்டு நின்றோம் இல்லையா முயற்சி பண்ணிருக்கீங்களா இனிமே பண்றோம் நம்ம முயற்சி எல்லாம் என்னன்னா மைலாட் நான் நிரபராதி இதுதான் வீட்டில் நான் எவ்வளவு உத்தமன் நான் எப்படிப்பட்ட உத்தமி இதையே நிலைநாட்ட ரெண்டு மணி நேரம் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருவோம் ஆனால் நம்ம ஆழ் மனதில் தெரியும் ஒரு வார்த்தை சொன்னப்போ நான் அன்றைக்கி தெரியாமல் பேசிட்டேன் நான் என்னமோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன் புத்தி இல்லாமல் அன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுக்கிடுங்க என்னை மன்னிச்சிக்கம்மா தெரியாமல் பண்ணிட்டேன் குற்றங்களை அறிக்கை எட்டு பாருங்க இம்மிடியாக அந்த ஏர் வந்து கிளியர் ஆகிடும் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வந்து பிரிங்கிங் யுவர் ட்ரயல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டு த லைட் நான் வந்து இதில் இந்த கோபத்துல கொஞ்சம் போராடுறேன் எனக்கா நீ ஜோம் ஏன் இப்படி கோவப்படுறேன்னு எனக்கு தெரியல சில பேர் கோபம் பட்டுட்டு நான் கோவப்பட்டேனா அப்படின்னு ஆமா தான் கோவப்ப நான் ஏன் கோவப்பட்டேன் அதே சொல்கிறதே சொல்றதே பயங்கரமா அப்போ கடைசுவரிக்கு கோவப்பட்டு என்ன பண்ண மாட்டாங்க எங்கிட்ட கடையில் ஸ்ட்ரகிள் இருக்கு நானும் பலவீனமானவன் தான் நானும் விழ முடியும்னு என்றைக்கு நம்ம ஒத்துக்கிறோமோ அன்றைக்கு தான் வந்து டிரான்ஸ்பரன்சி உள்ளவரும் இதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ளணும் வேறு சொல்லு எல்லா மனுஷனும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாக போயிருக்கோம் நம்ம யாருமே வந்து உத்தமர்கள் கிடையாது ஆண்டு சிலர் நீதிமான் ஒருவனை தேடுறேன் ஒருவனையும் காணோன்றார் அதனால் நம்ம சும்மா வேஸ்ட்டாக ட்ரை பண்ண வேணாம் நம்ம ரொம்ப நீதிமானாக உத்தமனாக நம்மளை காட்டணும்னு அதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க தவறு நடந்திருக்கா நானும் விழுந்து போன தான் தவறு செய்கிறேன் எனக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த கோபம் இருக்குது இந்த எரிச்சல் இருக்குது வாய் கொஞ்சம் அடங்காமல் பேசிவிட்றேன் எதையோ ஒன்று பேசிட்டேன் சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் ஜஸ்டிஃபை பண்ண 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 தான் நம்ம வந்து நம்ம செய்த குற்றங்களை மறைச்சு மறைச்சு மறைத்து அதை வந்து கார்பெட்டு ஒழுக்க ஆரம்பிப்போம் நான் செய்யலை நான் செய்யவே இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை டிரான்ஸ்பரன்சி இஸ் தி அப்போ தான் நான் சொல்லுவேன் ஒரு மூன்று காரியம் சொல்லுவேன் நம்பர் ஒன் பி அப்ரை டு அப்பாலஜைஸ் தவறு நடந்த பின்பு மன்னிப்பு கேட்க பயப்படாதீங்க தவறு நடந்த பின்பு மன்னிப்பை கேட்க பயப்படாதீங்க யாருமே பர்ஃபெக்ட் இல்லை நம்ம எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான் அறிந்தோ அறியாமலோ நாம குற்றம் செய்கிறோம் நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் யாராவது மனம் புண்பட நம்ம பேசிட்டோம் நடந்து கொண்டோம்னா பி த கோ கோவன் அப்பாலஜைஸ் உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்க அதை நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண அது ரொம்ப செய்கிறது கஷ்டமாக மாறிடும் அது ரொம்ப வேதனையான ஒரு பாதையாக அது மாறிடும் அது செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் தப்பு செஞ்சுட்டு உடனே சாரின்னு கேளுங்க ஈஸியாக அது முடிச்சிடலாம் ஒரு நாள் அந்த சாரி கேட்குறக்கு நீங்கள் தாமதமாக பண்ணீங்கன்னா நம்ம ஏன் கேட்கணும் நான் அவர் ஒன்றும் தப்பு இல்லையா இப்படியே கேட்டு கேட்டு தான் வீடே நாசமாக போச்சு கேட்கக்கூடாது அப்படி தான் நம்மளை பற்றி நல்லவங்களாக நம்மளை பிக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் வருமே தவிர நம்ம உடனே போய் தப்பன்ட்டேன் மன்னிச்சிக்கம்மா ஐம் சாரி நான் பேசிட்டேன் பேசிடக்கூடாது ஐம் சாரி சொல்லி பாருங்கள் உடனே நம்ம வாழ்க்கையே ஒரு சீரமைப்புக்குள்ளே வந்துடும் ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் டு அப்பாலஜைஸ் கர்த்துடைய நாமத்திற்கு மயமை உண்டாவதா ரெண்டாவது டாக் ஓப்பன்லி அபவுட் யுவர் இமோஷன்ஸ் ட்ரான்ஸ்பரன்சின்றது நம்ம மனசில் இருக்கிறத வந்து நம்முடைய உணர்வுகளை கூட வெளிப்படையாக பேசுகிறது அப்போ தான் குற்றங்கள்லேருந்து வெளியே வர முடியும் நம்ம பிரச்சனைகளை பற்றி நமக்கு இருக்கிற போராட்டங்களை பற்றி நம்ம வெளிச்சத்தில் பேசணும்னு சொல்லும்போது ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலைன்றதை வெளிப்படையாக சொல்லுங்கள் நீங்கள் இப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கலை நீ இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கலை இது சரியாக தெரியலை எனக்கு எனக்கு மனசுக்கு பிடிக்கல எனக்கு மனது ரொம்ப துக்கமாக இருக்குது நீ பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்றத நம்ம வெளிப்படையாக சொல்லிடணும் சில பேர் சொல்லவே மாட்டாங்க ஏன் இப்படி உமனா மூஞ்சி மாதிரி வராங்க நம்மளுக்கே தெரியாது ஏ ஒரு மாதிரி எதுலேருந்து இந்த பிரச்சனை துவங்கிருக்குன்னே தெரியாது சில வெளியில் அங்கங்கே சில செடி முளைச்சிருக்கோம் பாருங்க இந்த செடி முளைச்சது சில பேர் கேட்பாங்க இது என்ன செடின்னு சில பேர் சொல்லுவாங்க அத்தி செடின்னு சில பேர் அலரி செடின்னு வாங்க அவங்கவுங்க சொல்கிறது தான் உண்மையா பார்த்தா யாருக்குமே தெரியாது என்ன செடின்னு இது தெரியாமலே சில பேர் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருப்பாங்க அத்தி செடின்னு வளர்த்துட்டு தான் கிட்டத்த முட் வந்து நிற்கும் அது அதே தான் நாம வந்து எது பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்றத ஓப்பனாக சொல்ற வரைக்கும் கணவன் வந்து ட்ரீட் பண்ணவே முடியாது மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் நீங்கள் உகந்து போகவே முடியாது ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல உங்களுக்கு என்ன மனஸ்தாபம் என்ன மனத்தாங்கள்ன்றத வெளிப்படையா சொல்லுங்க வீடுகளுக்குள்ள சொல்லுங்க அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும் அதே போல இடம் கொடுங்க கணவன்மார் வந்து மனைவிமார் ஒருத்தர் ஒருத்தர் தங்க ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுங்க இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா பாசர் எங்க பாசர் சொல்ல விடுறாரு வாயை அடைச்சு விட்டுருவாரு எனக்கு பிடிக்கலனா உனக்கு பிடிக்கலனா என்ன தான் செய்வேன் அப்படின்னு போது அடுத்த முறை அவங்க பிடிக்கலன்றது சொல்லவே மாட்டாங்க இல்லையா சரி எக்கடை எக்கட்டும் போ எப்படின்னா போ அப்படின்னு விட்டுருவாங்க அப்போ நம்ம ஃபீலிங்ஸை வந்து சொல்கிறதும் அவசியம் சொல்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதும் அவசியம் சில கணவன்மாருடைய பிரச்சனை என்னென்னா நம்ம செய்கிறது எல்லாமே மனைவிக்கு பிடிக்கணும் எல்லாத்தையும் மனைவி ஒத்துக்கொள்ளணும் நம்ம ஊரில் பிரசிடண்ட் கவர்னர் மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் எந்த கோப்பையை அனுப்புனாலும் உடனே ஒரு சீல் போட்டு என்ன பண்ணிடணும் அனுப்பி விட்டுருணும் அந்த மாதிரி தான் மனைவி வச்சுருக்காங்க சில மனைவிமார் கணவன் அப்படி வச்சுருக்காங்க எதை நல்லா ரொம்ப கொடுமை இது ஒரு கணவன் வந்து ஒரு சாப்பாடை வச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றோம் அவருக்கு உரிமை இருக்கு நல்லா இல்லன்னு இருக்கு உரிமை இருக்கு உப்பா தான் என் பிரச்சனை அடுத்த முறை என்ன சொல்வாரு இல்லையா இது வேகலை அப்படின்னு சொல்றாருன்னா அப்படியா ஓ சரி இல்லையா பரவாயில்ல நம்ம வேகலைன்னா நீங்களே சூடாக்குறீங்க அது அடுப்பு சூடாக்குது அங்க பிரச்சனை வந்திருக்கும் என்னமோ நீங்களே கை வச்சு சூடு பண்ணி எடுத்த மாதிரி அந்த வேகலைன்றது சொல்லக்கூடாது ஏன்னா நான் செஞ்சு நம்ம அது நீங்க போட்டீங்க சீல போட்டு நீங்க வந்து ஐஎஸ்ஐ முத்திர குத்திட்டீங்க உலகத்திலேயே உங்களை சமையலை போல யாருமே இருக்கக்கூடாது இருக்க முடியாது அப்படின்னு சாதிக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஒவ்வொரு புருஷனும் ஜெபிச்சு தான் சாப்பிடணும் ஏன்னா அந்த சாப்பாடை சில பேர் சாப்பிட்டுட்டு உயிர் பிழைச்சி வாழ்றதே அது பெரிய புண்ணியம் தான் கொரோனாவில் தப்பிச்சா கூட இதில் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா நிறைய கணவன் மாதிரி இப்போ உப்புனா என்னன்னு தெரியல காரம்னா என்னன்னு தெரியல புளிப்புனா என்னன்னு தெரியல ஏன்னா வைஃப் டோட்டலாக டெஃபினேஷனே மாற்றி விட்டாங்க அது உப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா அது எப்படி உப்பா இருக்கும் ஏங்க நாக்கு நல்லா தான் இருக்கு உனக்கு தான் பிரச்சனை போய் பிளட் டெஸ்ட் பண்ணு போ அப்போ அவர் என்ன நம்பிடுவாருன்னா நம்ம தான் ஏதோ பிரச்சனை மூளை குழம்பு போயிருக்கு போல இருக்கு இத்தனை வருஷம் உப்பா தெரிஞ்சது போல இருக்கு இல்லையா ஒரு கணவன் வந்து மனைவிக்கு வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாரு எனக்கு பிடிக்கலங்க இந்த கலர் அது எப்படி பிடிக்காம போது நல்லதான் இருக்காது அப்படி உனக்கு பிடிக்கலையா சரி பரவாயில்ல உனக்கு பிடிக்கலன்னா மாத்திக்கலாம் அப்படி சொல்லணும் அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதை பேசுறதுக்கு என்ன பண்ணணும் இடம் கொடுக்கணும் அதான் டிரான்ஸ்பரன்சி மனைவி பயப்படக்கூடாது நம்ம மனசில் கதை சொன்னால் கூட ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணுவார் கணவன் வந்து பயப்படக்கூடாது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அது மனைவி அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த இமோஷன்ஸை வந்து ஓப்பனாக டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி என்ன செய்வா போகிறாரு என் மனைவி என்ன சொன்னால் கேட்டுற போகிறாங்களா அதனால எதுவுமே சொல்கிறது இல்லை இப்போ ஏன் இந்த டிரான்ஸ்பரன்சி கட்டாச்சு அப்படின்னு கேட்டால் ஏன்னா இமோஷன்ஸ்க்கு வேலிடிட்டியே இருக்காதுங்க யாருமே வந்து அந்த அவங்க மனசில் தோன்றதை சொன்னாலும் கேட்கற ஆள் கிடையாது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை யாருக்கு இல்லைன்ன போது அடுத்த முறை சொல்லவே மாட்டாங்க அடுத்த முறை நீங்கள் சாப்பாடு வைங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கு பையன் திட்டுவான் நீ எல்லாம் சாப்பாடு செய்கிறதுக்கு எங்க கே கடிச்சா இல்லையா அப்படின்னு திட்டுவான் அவனையும் ஒரு மிரட்டு மிரட்டி உனக்கும் நாக்கு சரியில்லை உங்கள் அப்பா மாதிரியே வளர்ற நீ கடைசியில் இங்கே இருக்கிற அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டால் இந்த சமைக்கிற ஆள் தான் யாராவது விருந்துக்கு வந்தால் ரெண்டு துண்டில் எழுச்சி ஒரே ஓட்டம் ஓடி பிடிச்சிருவான் அடுத்த முறை நீங்கள் கூப்பிட்டா கூட இந்த பக்கமே வரமாட்டான் ஏன்னா அவனாலையும் சொல்ல முடியாது பாருங்க விருந்தாளி சொல்ல முடியுமா பிரச்சனை இருக்கு விருந்தாளி சொல்லுவானா உப்பையே நீங்க பண்டமா கொடுத்தா கூட சாப்பிட்டு போவான் இல்லையா வேகாத சாப்பாடு கூட சூப்பரா செஞ்சுருக்கீங்க சிஸ்டர்னு எழுதி போயிடுவான் ஏன்னா நம்ம மரியாதையை காப்பாத்திட்டு போவோம் கூப்பிட்ட மரியாதைக்கு அமைதியாக போயிடுவோம் வீட்டில் போய் மாத்திரை போட்டுக்கலான்னு போயிடுவான் அப்ப உண்மை அவன்கிட்ட வாங்க முடியாது விருந்தாளிகிட்ட வாங்க முடியாது விருந்தாளிகிட்ட நீங்க கேட்டு கேட்டு பாருங்க என்ன எப்படி இருக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்கு சொல் சூப்பரா இருக்கு சில விருந்தாளிகள் இப்படி வந்து சூப்பராக சொல்லும்போது கடவுன் பக்கத்துலேருந்து எரிஞ்சிக்கிட்டு இருப்பார் ஏயா நீயாவது உண்மையை பேசி ஏதாவது மாற்றுவேன்னு பார்த்தா நீ வேற ஏற்றி விட்டு போற நான் படுற பாட்லருந்து என்னைக்கு தான் எனக்கு விமோசனம் கிடைக்குமோ அதுக்காக சகோதரிகள்லாம் எல்லாம் மோசமாக சமைக்கிறீங்கன்னு நான் சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்முடைய இமோஷன்ஸை வந்து சொல்றதுக்கு ஒரு ஓப்பன்னஸ் வீட்டில் இருக்கணும் வீட்டில் இருக்கணும் இல்லையா இது நல்லா இல்லை இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு உகந்து வரல இது எனக்கு ருசியா இல்லை இது வந்து நீ செய்கிறது சரியில்லை எனக்கு மனசு சங்கடமா இருக்கு எனக்கு பிடிக்கல இதை சொல்றதுக்கு ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணணும் நோ கமெண்ட்ஸ் சில பேர் வீடியோ போடுவாங்க வீடியோ போட்டு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க அவங்க தான் வீடியோ யாரும் கமெண்ட் அடிக்க முடியாது ஆனா இவர் எல்லாரை பத்தி கமெண்ட் சொல்லுவார் ஆனா இவரை பத்தி யாரும் என்ன பண்ணிடக்கூடாது கூடாது கமெண்ட்ஸ் சில பேர் எப்படின்னா அந்த கமெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருந்து தங்களுக்கு விரோதமாக நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் டெலிட் பண்ணி விட்ருவாங்க அப்போ அதுக்கு வெறும் புகழ்ந்த கமெண்ட் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு நிறைய குடும்பம் போய்ட்டு தான் நடந்துட்டு இருக்கு ஒன்லி குட் கமெண்ட்ஸ் சஜஷன் பாக்ஸே கிடையாது நோ சஜஷன்ஸ் லிவ் வித் இட் லிவ் ஆர் டை தட் இஸ் யோர் ஷேர் அப்படி இல்லை ஓப்பன்னஸ் இருக்கணும் வீட்டில் டிரான்ஸ்பெரன்சின்னு சொல்லும் போது மன்னிப்பு கேட்கறதுக்கு உடனே ஓப்பனாக இருக்கணும் நம்முடைய இமோஷன்ஸை வந்து பிடிக்குது பிடிக்கலை நல்லா இருக்குது நல்லா இல்லை சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது வீட்டில் பயப்படக்கூடாது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி விழுந்துருமோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா கோச்சிக்கிடுவாளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா வீட்டுக்கு ஓடிடுவாளோ அப்படி பயப்படக்கூடாது ஆ தைரியமாக சொல்லலாம் அவங்க எல்லாத்தையும் இதை எடுத்துக்குவாங்க குட் ஸ்பிரிட் பாருங்கள் உதாரணமாக சாப்பாடில் நல்லா இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அடுத்த முறை நீங்கள் கொஞ்சம் நல்லா செய்யுமா கொஞ்சம் குறைச்சிக்கோ கொஞ்சம் ஏற்றிக்கோ அவ்வளோதானே நீங்கள் இந்த ஓப்பன்னஸ் உங்களுக்கு இருந்தால் யூ ஆக்சுவலி பிகம் பெட்டர் நீங்கள் நல்லவர்களாக மாறிடுவீங்க நல்ல சமையல்காரராக மாறிவிங்க இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க என்றைக்கு நம்ம கிரிட்டிசிசம் ஓப்பனாக இருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சிறந்தவர்களா மாறும் கிரிட்டிசிசமே இருக்கக்கூடாது நான் தான் சட்டம்னு வச்சீங்கன்னா நீங்க வளரவே மாட்டீங்க முன்னேற மாட்டீங்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓபன் டிரான்ஸ்பெரன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக் ஓப்பன்லி அபவுட் யுவர் இமோஷன்ஸ் டிரான்ஸ்பெரன்சி சொல்லும் போது நான் சொன்னேன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வாங்கன்னு முதல் குறிப்பில் சொல்லும்பொழுது மூன்றாவது ப்ராக்டிக்கலான திங் என்னென்னா ஷேர் யுவர் பிளான்ஸ் அண்ட் கோல்ஸ் ஃபார் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான கனவுகளை வந்து மனந்திறந்து பேசுறதுக்கு ரெடியாக இருங்க சில பேர் என்னென்னா நம்ம எதாவது சொன்னோன்னா உடனே ஏதாவது போட்டு பட்டுன்னு அடைச்சிடுவாங்களோன்னு பயந்துட்டே சொல்றதில்லை அதுபோல இன்னொருத்தர் தங்களுடைய கோல்ஸை சொல்கிறதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருங்க இப்போ யோசே இப்போ வந்து தன்னோட அப்பா அம்மாட்ட வந்து சொன்னான் சூரியன் சந்திரன் என் முன்னாடி வணங்குது பதினோரு நட்சத்திரம் உடனே அவன் வாய் அடைச்சிட்டாங்க எங்களை ஆளப் போகிறாரையோ எங்களை துரைத்தனம் செய்வாயோ அப்படின்னு அவன் வாய் அடைச்சாங்க அதே போல் பாருங்கள் அவனுடைய சகோதரன்மார் பதினோரு பேர் சேர்ந்துட்டு நீ பார்த்தது நடக்காது அப்படின்னு அவங்க எல்லாம் கங்கணம் கட்டி நிற்கிறாங்க ஆனால் முடிவில் கத்தர் சொன்னது நடந்துச்சா இல்லையா ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு ஸ்பேஸே இல்லை பாருங்கள் ரெண்டாவது முறை கனவை வந்து சொல்கிறான் பன்னிரெண்டு பதினோரு அறிக்கட்டுகள் என் முன்னாடி வணங்குதுன்ன உடனே அவனை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு தே வாண்ட் டு சைலன்ஸ் இஸ் வாய்ஸ் அவனுடைய வாயிலிருந்து வர்ற வாய்ப்பிறப்ப நிறுத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டினாங்க அது அவர்களுக்கு நன்மையா முடியல இல்லையா நம்ம வீடுகளில் வந்து ஒவ்வொருத்தர் தங்க மனசில் இருக்கிற விருப்பங்கள் தங்களுடைய கனவுகள் ஆசைகள் தங்களுடைய திட்டங்கள் அவங்க இருக்க யோசனைகளை வெளியரங்கமாக சொல்கிறதுக்கு இடம் கொடுங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அக்செப்ட் பண்ணலையோ அதை ஆமோதிக்கிறீங்களோ இல்லையோ அதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களோ இல்லையோ அது நடக்கும் நடக்காதுன்னு நீங்கள் தீர்மானிக்க போகிறீங்களோ இல்லையோ அது அடுத்தது ஆனால் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும் ஒரு தைரியம் இருக்கணும் அய்யோயோ நம்ம வீட்டில் சொல்ல முடியாதப்பா சொன்னால் அவ்வளோதான் இனி அடுத்த பத்து வருஷத்துக்கு ஒரே டார்ச்சர் தான் சில பேர் சொல்ல முடியாது நான் அப்படி செய்யலாம் எனக்கு ஆமாம் செஞ்சு கிழிச்சாப்போ எடுத்த உடனே இதான் கமெண்ட் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் சொல்லலாம் நடக்குதோ நடக்கலையோ அது நம்ம ஆண்டவர் தான் பார்க்கணும் அது விருப்பங்களை சொல்கிறதுக்கு பிள்ளைகள்கிட்ட நம்ம சான்ஸ் கொடுக்கணும் நீ பேச்பாகணும் என்ன செய்யணும்னு டாடி நான் இப்படி மாறினேன் பைலட்டாக வரேன்னு ஒரு நாள் சொல்வான் அடுத்த வாரம் திடீர்னு சொல்லுவான் நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகணுன்னுவான் அடுத்த வாரம் திடீர்னு வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆகணும்னா மாறி மாறி சொல்லிட்டுமா சரி சொல்லு ஏதோ ஒன்று சொல்லு ஏதோ போகிறேன்னு சொல்கிறீ அதே பெரிய காரியம் அது இருந்துட்டு போட்டோம் விடுங்க அது கத்தர் என்ன தீர்மானிக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் வரட்டும் இல்லையா ஆனால் சொல்லவே கூடாது நான் சொல்கிறது தான் நீ அப்படி திருப்பி சொல்லணும்ன்றது தப்பு அப்படி தப்பு அதுதான் நீ என்ன டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் தான் ஆகணும் நீ நீ என்ன இன்ஜினியர் ஆக டாக்டர் தான் ஆகணும் அதுதான் வாயில் சொல்லு என்கிட்ட வந்து இன்ஜினியர் சொல்லிடாத அவ்வளோதான் நான் பொங்கி எழுந்துருவேன் அப்படி சொல்லக்கூடாது சொல்லுப்பா உனக்கு என்ன சொல்லு மனசுக்கு சொல்லு பாத்துக்கலாம் ஜோம் பண்ணுவோம் கருத்துடைய சித்தம் நிறைவேறட்டும் அவ்வளோதான் இந்த டிரான்ஸ்பரன்சின்றது வீட்டில் வந்து எல்லாருமே வந்து தங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது சொல்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் திடீர் கணவன் சொல்லுவார் நானும் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாம் முதல்ல வீட்டுக்கு முதல் சம்பளம் எடுத்துடுவா அம்மா கம்பெனி ஆரம்பிப்பேன் இப்படி பேசி உடனே வாய் அடைக்கிறது அப்படியா ஏன் கத்திர அதிகம் செய்வார் ஜம பண்ணுவோம் உங்கள் ஆசைகளை கத்த நிறைவேற்றுவா அப்போ அந்த ஓப்பன்னஸ் இருக்கும் செய்யலாம் பண்ணலாம் நடத்தலாம் புரிதுங்களா நான் சொல்கிறது இந்த டிரான்ஸ்பரன்சின்றது தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பி போல் டு அப்பாலஜைஸ் தவறு நடந்தால் உடனே போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு தைரியமாக இருக்கேன் ரெண்டாவது உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும் மூன்றாவது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய கனவுகள்லாம் சொல்கிறதுக்கு அந்த இடம் வந்து ஓப்பன்னஸ் இருக்கணும் அதான் டிரான்ஸ்பரன்சி ஸோ முதலாவது நான் சொன்னேன் பிரிங்கிங் யோர் ட்ராயல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகல்ஸ் டு ஃபைட் லைட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை தைரியமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு இடத்தை தான் வெளியரங்கமான குடும்ப வாழ்க்கை வெளியரங்கமாக வாழ்கிற வீடு ரெண்டாவது இந்த வெளியரங்கமாக வாழ்கிற வீடு என்பது என்ன நீங்கள் ரோமர் கெழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசித்தால் சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ரெண்டாவது டிரான்ஸ்பரண்ட் லிவிங் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்திருக்க பழகுவது ஒருவரை பற்றி உள்ள மகிழ்ச்சியை மனப்பூர்வமாக வெளிப்படுத்துவது இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க வீடுகளில் வந்து கோபங்களை வெளிப்படுத்துறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஆனா சந்தோஷங்களை வெளிப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப அவங்க இருக்கமா இருக்கிறாங்க இல்லையா கோபம் வந்துருச்சுன்னா சொல்லவே வேணாம் பட்ட 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 பட்டன்னு பேசுவாங்க நிறுத்தவே மாட்டாங்க அந்த வால்கன மாதிரி எரிமலை மாதிரி கொப்பிளிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் மகிழ்ச்சியான ஒரு காரியம் நடந்திருக்கும் சந்தோஷமான ஒரு காரியம் நடந்திருக்கும் அதை வந்து சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க நான் சாப்பாடை பற்றி சொன்னேன் சாப்பாட்டில் ஒரு பிரச்சனை குறைன்னா ஒன்றரை மணி நேரம் குறைய நல்லா அளந்து சொல்லுவாங்க ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கிதுங்களேன் சத்தமே போட மாட்டாங்க கேட்டால் கூட ம் அவ்வளோதான் அதோட சரி அப்போ நம்ம சந்தோஷங்களை கூட வாயை திறந்து சொல்ல பழகணும் அதான் டிரான்ஸ்பரன்சி சந்தோஷப்படுறாங்களா சந்தோஷப்படுறவங்க கூட நாமளும் சேர்ந்து சந்தோஷப்படணும் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு சிறப்பாக இருக்கு நல்லா பண்ணியிருக்கிற இப்போ பிள்ளை நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான் நாம நாற்பது எதிர்பார்த்தோம் அறுபது வாங்கியிருக்கான் நல்லா இருக்குப்பா வெரி குட் ஐ லைக் இட் அப்படின்னு நம்ம அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்போ அவங்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா ஒரு லெவல்ல அவங்க அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அடுத்த லெவலுக்கு போகலாம்ன்ற ஒரு உற்சாகம் உள்ளுக்குள்ளே உண்டாகும் சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படாம நாம வந்து வெறும் குற்றங்களை மாத்திர வாயத்திலிருந்து சொல்லி கொண்டே இருப்போமானால் அவங்க பெற்ற வெற்றிகள் கூட அவங்களுக்கு தான் தெரியும் சந்தோஷங்களை வெளிப்படுத்தணும் இல்லையா அது நம்முடைய உறவுகளை வந்து ரொம்ப நெருக்கமாக கொண்டு வரும் அதனால தான் சொல்லுவாங்க அப்ரிஷியேட் பண்ண பழகணும் ஒருவரை ஒருவர் பாராட்ட நாம் பழகணும் நம்ம ஆயிரம் குற்றங்களை நம்ம ஒருவர் மேல் சுமத்துவதிலும் ஒரே ஒரு வார்த்தை அவர்களை பற்றி சொன்னா அவர்களை உடனே நம்ம வின் பண்ணலாம் இல்லையா ஒருத்தரை பற்றி நம்ம படுற சந்தோஷங்களை வெளிப்படையா நம்ம சொல்லும்போது போது யூ கேன் வின் த மோவர் குடும்பங்கள் வந்து அதில் மகிழணும் சந்தோஷங்களை வெளிப்படுத்துங்க இட்ஸ் குட் ஐ லைக் இட் ஐ அப்ரிஷியேட் இட் இட்ஸ் வெரி நைஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பெரிய பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடினாங்க அந்த பிள்ளைங்கள்ட நல்லா செஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை பெரிய பிள்ளைகளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிறப்பாக செஞ்சுருக்கீங்க நல்லா பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தானே அந்த சந்தோஷத்தை நம்ம மொழிப்படுத்தணும் ஆ இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது நல்லா இருந்துச்சு சிறப்பாக செஞ்சீங்க அழகாக செஞ்சீங்க ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு நல்லா பண்ணிங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறது மற்றவருடைய சந்தோஷத்தில் வந்து நம்ம பங்கு கொள்றதுல நம்ம கூச்சப்படவே கூடாது வெட்கப்படவே கூடாது அவங்க சந்தோஷத்தில் இன்னும் நம்ம சேர்ந்து அதிக சந்தோஷத்தை கொண்டு போக நம்ம குடும்பத்தில் வந்து அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும் சில பேர் வீட்டில் வந்து அந்த சந்தோஷங்களில் கலந்து கொள்ளவே மாட்டாங்க அது ரொம்ப தப்பு அது அது சரியான ஒரு போக்கு கிடையாது எந்த சந்தோஷமான நிகழ்ச்சியிலையும் இவங்க ஒரு மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எந்த நேரமும் வியாகுலத்தோட தான் இருப்பாங்க எந்த நேரமும் அவங்க மகிழ்ச்சியை காட்டவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் தான் எதையோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு துக்க முகமாவே இருப்பாங்க அப்படி இருக்க சந்தோஷப்படுகிறவர்களோட என்ன பண்ணுங்க சந்தோஷப்படுங்க இந்த இளைய குமாரன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்பா வேலைக்காரன் எல்லாரும் கொளுத்த கண்டு அடிச்சு இருக்கான் ஒரே ஒருத்தன் வாசல் நின்று வரமாட்டேன் அவனுக்கு ரெண்டு காரணம் வச்சுருக்கான் வர்றதா வராமல் இருக்குது காரணம் அப்பா கெஞ்சுறாரு ஏப்பா அவன் மறிச்சான் உயிரோடு வந்திருக்கான் காணாமல் போனான் காணப்பட்டான் வாப்பா சந்தோஷப்படலான்னா வரமாட்டேன் என்னைக்கோ கேட்டான்னா ஒரு ஆட்டு கூட்டி அதை கொடுக்கலையான் அதுக்காக வரமாட்டேன் இதுவெல்லாம் குடும்பத்தில் வெளிப்படைன்றது வெளிப்படைன்றது சந்தோஷப்படுறவங்களோட வெளிப்படையாக சந்தோஷப்படுங்க கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அவங்களோட டிரான்ஸ்பரண்டாக ஹாப்பியாக இருங்க சில பேர் பர்த்டேவே கண்ணீரா மாறிடும் அன்னைக்கு கூட சந்தோஷப்பட மாட்டாங்க என்ன பெரிய பர்த்டே கொண்டாடிட்ட வயசு தான் வளருது மூளை வளரலை முதல்ல நம்ம மூளை வளரணும் எதுக்கு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தவும் அவங்க சந்தோஷங்களை நம்ம சந்தோஷமாக சேர்ந்து கொள்ளவும் நாம் புத்தி உள்ளவரெலாம் இருக்கணும் பி ஹாப்பி நான் இப்போயும் சொல்லுவேன் வி ஹவ் காட் வெரி லெஸ் டைம் இன் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைவு மனுஷனுடைய வாழ்க்கை புல்லை போல் இருக்கிறது இல்லை காய்ந்து போகிற ஒரு புஷ்பத்தை போல் இருக்கிறது புகையை போல் இருக்கு இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லைங்க இருக்கிற கொஞ்ச நாளில் சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அதில் என்னங்க சும்மா துக்கத்தோடு போய் படுக்க போகிறது மகிழ்ச்சியாக படுக்க போவோம் சந்தோஷமாக வாழ்வோம் அது லூயா அதனால் சந்தோஷப்படுங்க ஒருவரோடு ஒருவர் மகி சில பேருக்கு வந்து அந்த சந்தோஷமே என்னமோ ஒரு மிரட்டலாக தெரியுது என்னமோ பயந்துடுறாங்க சந்தோஷப்படுறக்கே பயப்படுறாங்க சந்தோஷப்பட்டா உடனே திருப்பி துக்கம் வந்துருவோம்னு என்னமோ ஒரு அவங்களுக்கு ஒரு நினப்பு ரொம்ப சிரிச்சிடாத அழுதுற போற இது எங்க இருந்து பிடிச்சாங்க தெரியல வசனம் ரொம்ப சிரிச்சிராத எப்பவுமே அழுதுனேரு அதுதான் நம்ம டெம்ப்ளேட் ஒன்று எப்பவுமே அழுகையும் கம்பளமாகவே இருக்கணும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் சில பேர் பாருங்க பிரீசல சொன்னா கூட அதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கவே இருக்க சந்தோஷமா இருங்க என்ன கெட்டு போச்சு சந்தோஷமா இருக்கேன் மற்றவருடைய சந்தோஷத்தை விரும்புங்க இன்னொருத்தர் கொண்டாடுறாங்களா அந்த கொண்டாட்டத்தில் கூச்சப்படாதீங்க சந்தோஷமாக போய் என்கிட்ட நீங்கள் போய் இன்வால்வ் ஆகுங்க ஓகே லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் பி ஹாப்பி அதான் டிரான்ஸ்பரன்சி கடைசியா மூன்றாவது இந்த வெளிரங்கமாக வாழ்வது வெளிப்படையாக வாழ்வது என்றால் என்ன கலாத்தியர் ஆறு ரெண்டு சொல்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் நம்பர் த்ரீ டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்னன்னா வில்லிங் டு பேர் அதர்ஸ் பேர்டன்ஸ் மற்றவர்களுடைய பாரங்களை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருப்பது அதான் டிரான்ஸ்பரன்சி வெளியரங்கமான வாழ்க்கை என்பது என்னவென்றால் உன் சந்தோஷங்களிலே மாத்திரம் கலந்து கொள்வேன் அப்படின்னு இல்லை உன் பாரம் வந்தால் கூட நான் இருப்பேன் நான் அதை சுமப்பேன் பிரச்சனைகளை வந்து நான் கையாளுவேன் உன் போராட்டங்களை நான் இருப்பேன் உன் துக்கங்களில் நான் பங்கு கொள்ளுவேன் உன்னோடு நான் இருப்பேன் யூ கேன் கவுண்ட் ஆன் மீ அதான் வந்து டிரான்ஸ்பெரன்ஸி வெளியிறங்கமான வாழ்க்கை உள்ளவர்கள் துக்கத்தை கண்டு சஞ்சலத்தை கண்டு பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிஞ்சிட மாட்டாங்க சிலர் இருக்காங்க நல்லதாக காரியம் போயிட்டு இருக்க வரைக்கும் முன்னணியில் இருந்து எல்லாவற்றையும் செய்வாங்க ஆனால் பிரச்சனை வருதுன்ன உடனே ஆளே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க இல்லை அப்படி இல்லை டிரான்ஸ்பரண்ட்ன்றது பிரச்சனை வந்தாலும் தேர் யூ கேன் கவுண்ட் ஆன் மீ அந்த பிரச்சனைகளை நான் நின்று பிடிப்பேன் உனக்காக நான் தோல் கொடுக்குறேன் பேரிங் ஒன் அன்ஸ் பேர்டன்ஸ் அதில் வெளிப்படையாக இருப்பேன் அப்போ நான் ஏன் இன்னொருத்தருடைய பாரங்களை சுமக்கிறேன் என்றால் எனக்கு ஒரு வெளிப்படையான நிலை இருக்கிறது மனம் இருக்கிறது அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் எப்பா இன்னைக்கு உனக்கு பாரம் நாளைக்கு எனக்கு பாரம் இன்னைக்கு உனக்கு பிரச்சனை என் நாளைக்கு எனக்கு அந்த பிரச்சனை இன்னைக்கு அந்த துக்கம் உனக்கு நாளைக்கு அதே துக்கம் எனக்கு வருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அதனால் நான் ஏன் ஓடி ஒழியணும் நான் எப்போவுமே உன்னோடு இருப்பேன் அந்த காரியங்களில் பகிர்ந்து கொள்வேன் உன்னுடைய பாரங்களை நான் சுமப்பேன் அதில் வெளியரங்கமாக இருப்பது கர்த்தருடைய நாமத்திற்கு மய்மையு உண்டாது பாருங்கள் நம்ம வந்து இந்த ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருது தவறுகள் வருதுன்ன உடனே நமக்கு அதுக்கு உடனே நம்ம என்ன தீர்வு செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம நிறைய பேர் இந்த பிரச்சனைக்கான காரணங்களை ஆராயிறதுக்கு முதலிடம் கொடுக்குறோம் அங்கே தான் தப்பே நடக்குது இப்போ பாருங்கள் ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு பயணமாய் போனான் இல்லையா பயணமாக போனவன் வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டான் ஆனால் அகப்பட்டு குற்றயிராய் கிடந்த பொழுது வேதம் சொல்லுகிறது ஒரு ஆசாரியன் வந்தான் லேவியன் வந்தான் பக்க வழியா போயிட்டான் சமாரியன் மட்டும் வந்து அவனை ஏற்றி கொண்டு போய் ஒரு சத்திரத்துல வைத்து அவனை பராமரித்தான் இல்லையா இப்ப இந்த முதல் ரெண்டு பேர் ஏன் ஒதுங்கி போனாங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு என்ன பிரசங்கன்னா அங்க பைபிளே இல்லை ஆனா அந்த பிரசங்கம் என்ன பிரசங்கம்னா ஏன் இந்த கள்ளன் பிரச்சனைக்குள்ளே விழுந்தான் இயேசுவே இவங்க சொல்றாங்க அவன் இருந்து எரிகோவுக்கு போனா நீ எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா நீ விழுந்து போனாய் கடைசியில இயேசுவே எரிசுமில் இருந்து எரிகோவுக்கு போயிருக்கிறார் அது வேற கதை அவரை எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னே தெரியல அங்கே பிரச்சனை இருக்கிற மாதிரி ஏசு பேசலை அங்கே பேசுற அந்த ஓமானம் எதுக்குன்னா உன் அயலான் யார் என் அயலான் யார் ஹூ இஸ் மை நெய்பர்னு கேட்டதுக்கு ஆண்டு வந்து உதாரணம் சொன்னார் ஆனால் இவங்க பிணைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் எருசிலேருந்து எரிவோவுக்கு போனான் இந்தவே டிராஃபிக்ல போனதுனால தான் பிரச்சனை அங்கேருந்து இப்படி வந்திருந்தான்னா கள்ளங்கையில் மாட்டியிருக்க மாட்டான் அப்படியா இருக்கு பைபிளில் கிடக்கிறவன் உயிருக்கு இருக்கான் நீ எங்கேருந்து வந்தேன்னு சொல்லு நீ எரிசலேம்லேருந்து வந்திருந்தா உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் எரிகோலேருந்து வந்திருந்தா நான் உனக்கு என்ன செய்வேன் இது வாங்க ஆண்டு கேட்டார் ஓய்வு நாளில் வந்து அவனை ஒருத்தன் சூம்பின கை உடையவனை சுகமாக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி நிற்கிது ஏசு கேட்குறாரு ஏப்பா ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா எது நல்லது வாயை திறக்கலையா அவங்க யாருமே அப்போ கேட்டாராம் இப்படி பேசாமல் என்னை வந்து நீ வாயை மூடிக்கிட்டு என்னென்னமோ நியாய தீர்ப்பு சொல்லியே ஒரு மனுஷன் வந்து இத்தனை வருஷம் சூம்பின கையோடு வேதனையோ இருக்கான் அவனை சுகமாக்குறான்னா ஓய்வு நாளில் சுகமாக கூடாதுன்னு நியாயம் பேசுறியப்பா உன் கழுத வந்து ஓய்வு நாளில் குழியில் விழுந்தா தூக்க மாட்டியா அப்போ அவர் என்ன சொன்னார்னா நியாயம் இருக்கு சட்டம் இருக்கு நீதியெல்லாம் இருக்கு ஆனால் அவன் இப்போ பிரச்சனையில் இருக்கான் அவன் அழுதுட்டு கிடக்கான் அவன் வேதனை இருக்கான் அதை முதல்ல ட்ரீட் பண்ண அதுக்கப்புறம் நியாயம் எல்லாம் பேசுவான் அதுக்கப்புறமா பேசுவோம் அவன் எரிசிலேம்லேருந்து வந்தானா எரிகோவில் இருந்து வந்தானா இன்னும் பிரசங்கங்கள்லாம் பார்த்து சிலதுலாம் ரொம்ப வேடி அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டான் கள்ளன் என்பவன் பிசாசு பிசாசுக்கு ஓடி இருக்க வேண்டும் ஓடாமல் என் நடந்து போனான் பாருங்க அவன் ஓடலையே நடந்து போனானா மாட்டிக்கிட்டானா முடிஞ்சு போச்சு அப்போ போனது தப்பு நடந்தது தப்பு இன்னொரு இன்னொரு பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஏன் அவன் எவ்வளவு பணத்தை கொண்டு போக வேண்டும் அதை ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் அவனும் ஒரு ஆண்டியாக இருந்திருந்தால் ஒருவனும் அண்டி இருக்க மாட்டான் அவன் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இங்க பிரசங்கம் எப்ப அவன் பாரத்தில் இருக்கான் பிரச்சனை அவன முதல்ல ட்ரீட் பண்ணு கடைசியில் இதை எதையுமே கேட்காம சத்திரத்தை கொண்டு போனவன் யாருன்னா ஒரு சமாரியன் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குட் நல்ல சமாரியன்னு சொல்றோம் நம்ம வாழ்க்கையில பாருங்க வீடுகளில் கூட நான் என்னதான் சொல்றேன்னா பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் சிலது வாய் மீறி பேசிடுவாங்க புத்தி பசகி நடந்துக்கிடுவாங்க தவறுகள் தாங்க செய்யும் தவறு நடக்காம எந்த குடும்பமும் இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பைபிள்லையும் இல்ல அப்படி ஒன்றும் எல்லா குடும்பங்கள்லேயும் தவறுகள் இருக்கிறது நம்ம பலவீனமான மனிதர்கள் என்பதை வேதம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக காட்டுது என்ன தான் நம்ம நாடகத்தில் ரொம்ப நல்லவர்களை போல் நடிச்சுக்கிட்டாலும் நிஜ வாழ்க்கையில் போய் பார்த்தா எல்லா வாழ்க்கையுமே நாடகம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா எல்லாருமா ஹீரோவாக இருக்காங்க எல்லாம் ஹீரோயினாக இருக்காங்க இல்லையே வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லார் லைஃப்லையும் பிரசங்கம் பண்ணுறேன் நான் மாதம் மாசம் வந்து நான் மட்டும் என் ஃபேமிலியை பர்ஃபெக்டாக நடத்துகிறேன் எனக்கெல்லாம் குற்றமே செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எத்தனையோ பலகைகள் எத்தனையோ பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் தவறுதலான வார்த்தைகள் தவறுதலான கணிப்புகள் நானும் தான் அதில் விழுறேன் எல்லாருமே தவறு செய்கிறோம் ஆனால் தவறு நடக்கும்போது திரும்ப திரும்ப ஒருத்தரை வந்து காயப்படுத்தி குற்றப்படுத்தி அவங்கள குற்றவாளின் தீர்த்த பிறகுதான் நான் வந்து காரியங்களை வந்து கவனிப்பேன்னு சொல்கிறது தவறு டிரான்ஸ்பரன்சின்றது என்னென்னா எப்பரப்பா நீ தவறு செய்தியா நீ மனுஷன் நானும் தான் உன்னுடைய பலவீனமான நேரத்தில் நீ விழுந்த ஏன் பலவீனமான நேரத்தில் நானும் விழுவேன் அதனால் நம்ம ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம் ஒருவரை ஒருவர் அவருடைய பாரங்களை நாம் என்ன செய்வோம் சுமப்போம் மலை இல்லூயா மூன்று காரியங்கள் நம்பர் ஒன் ப்ரிங் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ட்ராயல்ஸ் டு லைட் வெளியரங்கமாக்குங்க உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களை வெளியரங்கமாக்குங்க ரெண்டாவது ஒருவர் ஒரு ஒருவர் மகிழ்ந்துருங்க மூன்றாவது ஒருவருடைய பாரங்களை ஒருவர் ஒருவர் என்ன செய்யுங்க சுமந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் எளிமை நிற்போம் பண்ணுவோம் ஆல லோவ்யா அன்றுவரே எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வெளியரங்கத்தை டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு இருபைத்தாரும் கத்துநிதிக்கு நம்மோடு பேசின வார்த்தைகளை நாம் கருத்தில் கொண்டு நினைத்து ஆண்டவற்றை மன்றாடும் ஆண்டவரே எனக்கு கிருபத்தாங்க எங்கள் குடும்பத்தில் டிரான்ஸ்பரண்டாக வாழ்கிறதுக்கு மனம் திறந்து வெளியரங்கமாக வெளிப்படையாக வாழ்கிற ஒரு வெளிச்சத்தில் வாழ்கிற குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை மாற்றுங்க என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கத்திரை நோக்கி நம்ம எல்லோரும் ஜோகம் பண்ணலாமா எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் ஆண்டுவரே உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தாங்க எங்கள் வீடுகளுக்கு தாங்க ஆண்டவர் எங்கள் எல்ல எங்கும் தாங்க உங்களுடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே ஹாலலு யா நல்ல பிதாவே உமை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் வெளிப்படையாக வெளியரங்கமாக வாழ அன்பை நாங்கள் வெளிப்படுத்த இரக்கங்களை வெளிப்படுத்த கிருபை உள்ளவர்களாக இருக்க ஒருவரை ஒருவர் பாறைகளை ஒருவர் சுமக்க ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்திருக்க எங்கள் பலவீனங்கள் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை வெளியரங்கமாய் பகிர்ந்து கொள்ள உண்மை உள்ளவர்களாக இருக்க ஒருவருக்கு ஒருவர் பொய்யை களைந்து எப்பொழுதும் மெய்யை பேச எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப கிருபைத்தார் ஆசீர்வதியும் தயவு உண்டாயிருக்கட்டும் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கர்த்தரை என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்ரி மூலம் கிருபையின் இறக்கங்களால் முடிசூட்டி கழுகுக்கு சமானமாய் வயதை திரும்ப வாழ வயது போலாகிறது Amen. Amen. Praise the Lord. Katravle Asradi Par.